ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்ட்ரிவ் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இன்ட்ரிவ் பொறுத்த வரைக்கும் 29 மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ் வந்து இருக்குது. சேலரி வந்து உங்களுக்கு 25,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ தமிழகம் முழுதும் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூ தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோ, ரீசன் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்ட்ரிவ் வந்து என்றைக்கு நடக்குதுன்னா வந்து பாருங்கள் 29 மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு வந்து காலையில் 9:30 இதுக்கான இன்ட்ரிவ் வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரிவ் வந்து எங்கே நடக்குதுன்னா இங்கேயே வந்து பாருங்கள் பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூனே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் காண்டாக்ட் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி இருக்குது. இந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா நீங்களே உங்களோட செலவு தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ டிஏ, நோ டிஏ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் உங்கள் செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ட்ராவலிங் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதை வந்து அவங்க வந்து இது தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக வந்து இதுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் அக்கௌண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம், ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தா. இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஸோ ஹிந்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அதர் லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 25,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.